time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் புதிய அமைச்சரவை பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய அமைச்சரவை பட்டியலில் யார் யாரெல்லாம் எந்தெந்த துறைக்கு வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலையும் ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகணுன்னு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நாளைக்கு முதல்வராக பதவி இருக்க போகிற ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த புதிய பட்டியலில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய பட்டியலில் யார் யாருக்கு எந்தெந்த துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், இந்திய ஆட்சிப்பணி மற்றும் உள்துறை காவல் சிறப்பு திட்ட செயலாக்கம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துரைமுருகன் அவர்கள், நீர்ப்பாசனம் சட்டமன்றம் கனிமம் மற்றும் சுரங்கத்துறை. கே என் நேரு அவர்கள் பார்த்தோம்னா நகராட்சி நிர்வாகம், நகர்ப்பகுதி, குடிநீர் வழங்கல் போன்ற திட்டங்கள். ஐ பெரியசாமி அவர்கள், கூட்டுறவுத்துறை, புள்ளியியல் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் துறை. பொன்முடி அவர்கள், உயர்கல்வித்துறை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை, தொழிற்கல்வி மற்றும் மின்னணுவியல். ஏவா வேலு அவர்கள், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, கூட்டுறவு சங்கங்கள். கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. தங்கம் தென்னரசு, தொழில்துறை, தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் பண்பாட்டுத்துறை. ரகுபதி அவர்கள், சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம். முத்துச்சாமி அவர்கள், வீட்டு வசதி, ஊரக வீட்டு வசதி, நகரமைப்பு திட்டமிடல். பெரிய கருப்பன் அவர்கள், ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள். தாமோ அன்பரசன் அவர்கள், ஊரக தொழில்கள், குடிசை தொழில்கள், சிறு தொழில்கள், குடிசை மாற்று வாரியம். சுவாமிநாதன் அவர்கள், செய்தி மற்றும் விளம்பரம், திரைப்பட தொழில்நுட்பவியல், திரைப்பட சட்டம், பத்திரிகை அச்சு காகித கட்டுப்பாடு. கீதா ஜீவன் அவர்கள், சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை, சத்துணவு திட்டம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், மீன்வளம், மீனவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு. ஆர் எஸ் ராஜகண்ணப்பன், போக்குவரத்து துறை மற்றும் இயக்க ஊர்தி சட்டம். கா ராமச்சந்திரன் அவர்கள், வனத்துறை. ஆ சங்கரபாணி அவர்கள், உணவு, உணவுப் பொருள் வழங்கல், நுகர்வோர் பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு. செந்தில் பாலாஜி அவர்கள், மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி மேம்பாடு, மதுவிலக்கு ஆயத்தீர்வை. ஆர் காந்தி, கைத்தறி மற்றும் துணி நூல் துறை, கதர் கிராம தொழில் வாரியம். மா சுப்பிரமணியன் அவர்கள், மக்கள் நல்வாழ்வு, மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலம். பி மூர்த்தி அவர்கள், வணிக வரிகள், பதிவு மற்றும் முத்திரைத்தாள் சட்டம். எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள், பிற்படுத்தப்பட்டோர் நலன், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலன், சிறுபான்மையர் நலன். பி கே சேகர் பாபு அவர்கள், இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், நிதித்துறை, திட்டம், பயனாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம். சாமு நாசர் அவர்கள், பால் வளம் மற்றும் பால் பண்ணை வளர்ச்சி.
செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்கள், சிறுபான்மையர் நலம், வெளிநாட்டு வாழ் தமிழர் நலன். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், பள்ளி கல்வித்துறை. சிவ வி மெய்யநாதன், சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாடு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு. சி வி கணேசன் அவர்கள், தொழிலாளர் நலன், மக்கள் தொகை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி, நகர ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள். மனோ தங்கராஜ் அவர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை. மதிவேந்தன் அவர்கள், சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம். கயல்விழி செல்வராஜ் அவர்கள், ஆதி திராவிடர் நலன், மலைவாழ் பழங்குடியினர், கொத்தடிமை தொழிலாளர்கள் நலன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து இந்த தமிழ்நாட்டோட அமைச்சர்களோட புதிய லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற உடனடி நிகழ்வுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு தமிழக முதல்வராக வந்து ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல் கையெழுத்து வந்து எந்த திட்டத்தில் இடுவாங்க, மேலும் பண்ணுற முக்கிய அறிவிப்புகள்லாம் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ இது போன்ற விஷயங்கள் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.